சிருங்கேரி பாரத திருநாட்டில் கர்நாடக மாநிலத்தில் சிக்மகளூர் மாவட்டத்தில் காண்போர் உள்ளத்தை கொள்ளை கொள்ளும் அபாரமானதோர் இயற்கை சூழலில் அமைந்துள்ள தெய்வீக திருத்தலமே சிருங்கேரி. 1200 வருடங்களுக்கு முன் ஸ்ரீ ஆதிசங்கரால் பாரத திருநாட்டின் 4 பகுதிகளில் தோற்றுவிக்கப்பட்ட பீடங்களுள் தெற்கே சிருங்கேரி ஸ்ரீ சாரதா பீடம் முதன்மையானதாகும். இதர பீடங்கள் கிழக்கே பூரி, வடக்கே பத்ரி மற்றும் மேற்கே துவாரகா ஆகும். ஸ்ரீ சங்கரரையே முதல் குருவாக கொண்டு துவங்கிய ஸ்ரீ சாரதா பீடத்தின் குரு பரம்பரை அவருக்கு பிறகு இதுவரை 36 ஜீவன் முக்தர்களால் அலங்கரிக்கப்பட்டு வருகின்றது. தற்போது இந்த பீடத்தின் 36வது ஜகத்குரு சங்கராச்சாரியாராக ஸ்ரீ பாரதி தீர்த்த மகாஸ்வாமிகள் அருள்பாலித்து வருகிறார்கள். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் வற்றாத ஜீவநதியாக சலசலத்து ஓடிக்கொண்டிருக்கும் துங்கா நதிக்கரையில் இத்திருக்கோவில் அமைந்திருக்கிறது. ஆரம்ப காலங்களில் ஸ்ரீ ரிஷ்ய சிருங்ககிரி என்றும் பின்னாளில் சிருங்ககிரி என்றும் நாளடைவில் இதுவும் மருவி சிருங்கேரி ஆனதாகவும் கூறுகிறார்கள். இத்தலம் இராமாயண காலத்திற்கும் முற்பட்டதாகும். அக்காலகட்டத்தில் விபாண்டகர் என்னும் பெரும் தவ வலிமை கொண்ட முனிவர் ஒருவர் இந்த பகுதியில் வசித்து வந்தார். அவர் ஒரு நாள் கானகத்தின் வழியாக சென்று கொண்டிருக்கும் போது அங்கே ஓர் அழகிய ஆண் குழந்தை கேட்பாரின்றி கிடப்பதை கண்டார். அதன் மேல் பரிவு கொண்ட அவர் அக்குழந்தையை தன்னுடன் எடுத்து வந்துவிட்டார். தெய்வீக ஒளியுடன் விளங்கிய அக்குழந்தையின் தலையில் ஒரு சிறிய கொம்பு இருப்பதைக் கண்டு விபாண்டகர் ஆச்சரியப்பட்டார். அக்குழந்தைக்கு ரிஷ்யசிருங்கர் என்று பெயரிட்டு வளர்த்து வரலானார். விபாண்டகரின் நேரடி கண்காணிப்பில் அனைத்து வித வேத சாஸ்திரங்களையும் கற்று வாலிப பருவத்தினை அடைந்தார் ரிஷ்யசிருங்கர். தவ வலிமையுடன் வளர்ந்து வந்த ரிஷ்யசிருங்கர் பெண்களை கண்டதே இல்லை. பழங்கள் மற்றும் கிழங்கு வகைகள் போன்ற இயற்கை உணவுகளைத் தவிர வேறு உணவுகள் எதுவும் அவர் அறிந்திருக்கவில்லை. அக்காலகட்டத்தில் அப்பிரதேசத்திற்கு சற்று தொலைவில் இருந்த நாட்டினை ரோமபாதர் எனும் அரசர் ஆண்டு வந்தார். அந்த நாட்டில் சிறிது காலமாக மழை பெய்யாமல் எங்கும் கடும் வறட்சி நிலவியது. விவசாயம் செய்ய முடியாமல் எங்கும் பஞ்சம் ஏற்பட்டது. இதனால் மனம் கலங்கிய அரசர் பல ஆன்மீக வல்லுநர்களிடம் கலந்து ஆலோசித்தார். அவர்கள் அவருக்கு ரிஷ்யசிருங்கரை பற்றி எடுத்து கூறி இணையற்ற பிரம்மச்சாரியான அவரது பாதம் நம் நாட்டில் பட்டால் உடனடியாக மழை பெய்யும் என்று கூறினார்கள். ஆனால் அவரை நம்மிடத்திற்கு அழைத்து வருவது சற்று கடினம். விபாண்டகர் அதற்கு ஒத்துக்கொள்ள மாட்டார். அவருக்கு தெரியாமல் எப்படியாவது நாம் அவரை நம் நாட்டிற்கு அழைத்து வந்துவிட வேண்டும் என்று கூறினார்கள். விபாண்டகரின் கோபத்தினை கிளறி பெரும் சாபத்தினை பெறக்கூடிய அபாயம் இதில் இருந்த போதிலும் நாட்டின் நன்மையை கருதி மன்னர் ரோமபாதரும் இதற்கு சம்மதித்தார். அதேபோல அரசரின் ஆணைப்படி அழகும் திறமையும் ஒருங்கே வாய்க்கப்பெற்ற பெண்கள் சிலர் விபாண்டகர் இல்லாத சமயம் அவரது ஆசிரமத்திற்கு சென்று ரிஷ்யசிருங்கரை சந்தித்தனர். பெண்கள் அவரை ஏமாற்றி தனது நாட்டிற்கு அழைத்து வந்துவிட்டனர். அவரது பாதம் பட்டவுடன் பெரும் மழை பெய்து நாடு செழிப்படைந்தது. மக்களும் பெருமகிழ்ச்சி அடைந்தனர். பல பெரியவர்கள் உலகத்தில் இருக்கும் அனைத்து விதமான நல்ல செயல்களையும் ரிஷ்யசிருங்கருக்கு எடுத்து கூறி அவரை உலக வாழ்க்கைக்கு தயார்படுத்தினார்கள். அரசரும் தனது மகளை ரிஷ்யசிருங்கருக்கு திருமணம் செய்து வைத்து இருவரையும் தனது நாட்டிலேயே வைத்து கொண்டார். இதற்கிடையில் தமது புத்திரரை வஞ்சித்து தமக்கு தெரியாமல் அவரை அழைத்து சென்றுவிட்ட அரசர் ரோமபாதரின் மீது மிகுந்த கோபமடைந்தார் விபாண்டகர். இருந்தாலும் நடந்ததெல்லாம் தான் வணங்கும் சிவனின் திருவிளையாடல் என்று எண்ணி சற்று சினம் தணிந்த விபாண்டகர் கானகத்தில் இருக்கும் ஒரு சிறு குன்றின் மீது அமர்ந்து தமது உடலை நீத்து
பெரும் ஒளி வடிவில் அக்குன்றிலிருக்கும் சிவலிங்கத்திற்குள்ளே ஐக்கியமானார். சிருங்கேரியில் மடத்து வளாகத்திற்கு வெளியே இன்றும் இக்குன்று உள்ளது. அம்மகாமுனிவர் ஐக்கியமான லிங்கம் உள்ள ஆலயமே ஸ்ரீ மலகாணிகரேஸ்வரர் ஆலயம் என்ற பெயருடன் விளங்கி வருகிறது. இந்த சமயத்தில்தான் ரோமபாதரின் நாட்டில் வாழ்ந்து வந்த ரிஷ்யசிருங்கரை அயோத்தியின் அரசரான தசரத மகாராஜா அழைத்து சென்று இவரின் தலைமையில்தான் புத்திர காமேஷ்டி யாகத்தினை அயோத்தியில் செய்து ராமர் மற்றும் அவரது சகோதரர்களை பெற்றார். சிறிது காலம் சென்ற பின் ரிஷ்யசிங்கரும் இல்லறத்தினை விட்டு விலகி மீண்டும் தன் தந்தையுடன் வாழ்ந்த இடத்திற்கே வந்துவிட்டார். தமது புவியுலக வாழ்நாளின் இறுதியில் தாம் தியானம் செய்த இடத்திலிருந்த சிவலிங்கத்திற்குள்ளேயே ஐக்கியமானார். அந்த சிவலிங்கம் இன்றும் சிருங்கேரியிலிருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கிக்கா என்னுமிடத்தில் ஸ்ரீ ரிஷ்யசிருங்கேஸ்வரர் என்னும் பெயருடன் மிக அழகானதொரு ஆலயத்தில் இருக்கிறது. அச்சிவலிங்கத்தின் மேல் ஒரு சிறிய கொம்பு இருப்பதும் ஆச்சரியமாகும். இன்றும் நாட்டில் எங்கேனும் மழை இல்லை என்றால் இத்தலத்திற்கு வந்து சிவனுக்கு சிறப்பு பூஜை செய்கிறார்கள். இதனால் உடனடியாக அப்பகுதியில் மழை பெய்துவிடும். இது இன்றும் நடக்கும் அதிசயமாகும். ஒரு நாள் தமது சீடர்கள் பின்தொடர துங்கா நதிக்கரையில் ஸ்ரீ சங்கரர் வந்து கொண்டிருந்த சமயம் அங்கே தென்பட்ட ஒரு காட்சி அவரை பெரும் ஆச்சரியத்திற்குள்ளாக்கியது. வெயிலில் அவதிப்பட்டு கொண்டிருந்த தவளைக்கு நாகம் ஒன்று தனது படத்தை விரித்து நிழலை தந்து கொண்டிருந்தது. ஒரு நாகம் தனக்கு இரையாக வேண்டிய தவளையை காப்பாற்றுவது கண்டு இந்த மண்ணின் மகிமையை தெரிந்து கொண்டார். மறுகணம் ஆதிசங்கரர் தீர்மானித்தார், எனது முதலாவது பீடத்தை அமைக்க இந்த புண்ணியம் நிறைந்த இடமே மிக பொருத்தமானதாகும் என்று கூறி உடனே அங்கிருந்த பாறையின் மேல் அம்பாளின் எந்திரமான ஸ்ரீசக்கரத்தினை வரைந்தார். அதன்பின் அவர் ஸ்ரீ சரஸ்வதி தேவியை தியானம் செய்தார். தேவியும் உடனே காட்சி தந்தாள், தாயே, தாங்கள் ஸ்ரீ சாரதாம்பிகை எனும் பெயரில் இவ்விடத்தில் நிரந்தரமாக குடிகொண்டு பக்த ஜனங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தார். தேவியும் மகிழ்வுடன் சங்கரரின் பிரார்த்தனைக்கு சம்மதித்தாள். ஸ்ரீ சாரதாம்பிகையை பிரதான தெய்வமாக கொண்டு அன்றைய தினம் அவரால் ஆரம்பிக்கப்பட்ட பீடம் ஸ்ரீ சாரதா பீடம் என்று அழைக்கப்படுகிறது. ஸ்ரீ சாரதா பீடத்தின் நிர்வாகத்தை தமது முக்கிய சீடரும் சாட்சாத் பிரம்மதேவரின் அவதாரமாகவே கருதப்பட்ட ஸ்ரீ சுரேஸ்வராச்சாரியாரிடம் ஸ்ரீ சங்கரர் ஒப்படைத்தார். அவருக்கு பின் வாழையடி வாழையாக சிருங்கேரி ஸ்ரீ சாரதா பீடத்தின் ஜகத்குரு பரம்பரை தொடர்ந்து வருகிறது. 1200 ஆண்டுகளுக்கு முன்பு ஸ்ரீ ஆதிசங்கரர் சிருங்கேரியில் ஆலயம் ஆரம்பித்த சமயம் அம்பாளுக்கு சந்தனத்திலான விக்கிரகத்தினை செய்து வைத்தார். பிறகு 12வது குருவான ஸ்ரீ வித்யாரண்ய மகாஸ்வாமிகள் சந்தன விக்கிரகத்திற்கு பதிலாக தற்போதுள்ள தங்கத்தில் செய்யப்பட்ட விக்கிரகத்தை பிரதிஷ்டை செய்தார். கோவில்களும் மடமும் துங்கா நதியின் தென் மற்றும் வட கரைகளில் அமைந்துள்ளன. கோவிலில் இருந்து மடத்திற்கு செல்ல பாலம் அமைத்திருக்கிறார்கள். துங்கா நதியில் இறங்கி குளிப்பதற்கும் தீர்த்தம் எடுக்கவும் நல்ல படிக்கட்டு வசதி உள்ளது. 1338 ஹரிஹர புக்க மன்னர்களால் பக்தியுடன் குரு சமர்ப்பணமாக சாளுக்கிய மற்றும் திராவிட சிற்பக்கலைகளின்படி கட்டப்பட்ட மிகவும் பிரம்மாண்டமான ஆலயம் இங்கு உள்ளது. சிருங்கேரி என்றாலே மக்களின் நினைவிற்கு முதலில் வரும் ஆலயம் இதுதான். இந்த ஆலயத்தில் இருப்பது ஸ்ரீ வித்யாசங்கரர் எனப்படும் லிங்க திருமேனியாகும். மேலும் சக்தி கணபதி மற்றும் ஸ்ரீ துர்கை சன்னதியும் உள்ளன. அருகில் இருக்கும் தனி கோவிலில்தான் அன்னை அருள்மிகு சாரதாம்பாள் காட்சி தருகிறார். மேலும் தோரண கணபதி, ஆதிசங்கரர், கோதண்டராமர், ஜனார்தனர், கருட பகவான்,
ஆஞ்சநேயர், முருகர், மலையாள பிரம்மா, ஸ்ரீ வாகீஸ்வரி போன்ற தெய்வங்களுக்கும் தனித்தனி சன்னதிகள் உள்ளன. ஸ்ரீ சாரதா பீட மடத்து குருநிவாஸ் எனப்படும் மிக பிரம்மாண்டமான கட்டிடத்தில் ஸ்ரீ ஆதிசங்கரர் சிருங்கேரி ஸ்ரீ சாரதா பீடத்தினை துவக்கிய காலத்தில் தான் சிவபெருமானிடம் இருந்து பெற்ற ஸ்படிகலிங்கத்தினை முதல் குருவிடம் கொடுத்ததை இன்றும் வைத்து பூஜித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அபூர்வ லிங்கம் ஸ்ரீ சந்திர மௌலீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறது. தினமும் இரண்டு முறை இந்த லிங்கத்திற்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுகிறது. அந்த சமயத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு ஜகத்குருவிடம் ஆசி பெறுகிறார்கள். சிருங்கேரியில் தங்குவதற்கு ஸ்ரீ சாரதா பீடத்தின் மூலம் நிறைய தங்கும் விடுதிகள் உள்ளன. கோவிலில் மதியம் 12 மணியில் இருந்து 3 மணி வரை ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு அன்னதானம் அளிக்கிறார்கள். இதற்கென மிகப்பெரிய ஹால் இருக்கின்றது. தினமும் காலை 6 மணியிலிருந்து பகல் 2 மணி வரையிலும் மாலை 4 மணியிலிருந்து இரவு 9 மணி வரையிலும் இக்கோவில் திறந்திருக்கும். சாரதா பீடம் சென்று ஜகத்குரு அவர்களையும் சந்திர மௌலீஸ்வரர் தரிசனமும் பெற காலை 10:30 மணியிலிருந்து மதியம் 1 மணி வரை அனுமதிக்கிறார்கள். மாலை 7 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை மீண்டும் அனுமதிக்கிறார்கள். பெங்களூரில் இருந்து 320 கிலோமீட்டர் தூரத்திலும் மங்களூரில் இருந்து 110 கிலோமீட்டர் தூரத்திலும் உடுப்பியிலிருந்து 80 கிலோமீட்டர் தூரத்திலும் சிருங்கேரி அமைந்துள்ளது. இதுபோன்ற வீடியோக்களைக்கான சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் அனைவரும் பயன்பெற ஷேர் செய்யுங்கள்.